வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளின் விசேட தொகுப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் உங்கள் பகுதிகளில் காலநிலை எப்படி இருக்கின்றது மற்றும் உங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் முதலில் எமக்கு கிடைக்கப்பட்ட நாணய பெருமதிகளை முதலில் பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இருபத்தி ஒரு ரூபாவாகவும் இலங்கை ரூபாவில் எண்பத்தி ஆறு ரூபா இன்றைய தினம் செல்கண்டத வலமை போன்று நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே இதில் இருக்கும் புகைப்படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது இவர் மஸ்ஜிதுல் ஹரம் பிரதான இமாம் ஜேக் ஜுதைஸ் அவர்கள் உம்ரா செய்யும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இவைகள் மஸ்ஜிதுல் ஹரமின் பிரதான இமாம் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் இந்த புகைப்படங்கள் மிகவும் பாராட்டத்தக்கதாகவும் விரும்பத்தக்கதாகவும் அமைந்திருக்கின்றது என்றால் மஸ்ஜிதுல் கரமின் பிரதான இமாம் எப்படி ஒரு இயல்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் சவுதி அரேபியா அர்லாண்ட்ஸில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் தமது முஸ்லிம் சகோதரர்கள் தமது ரமலான் கால பகுதியை எவ்வாறு கடத்துகின்றார் என்று பாருங்கள் அல்ஹர்ஜ் முனிசிபிலிட்டி ஐநூறு மீட்டர் நீளம் இருக்கும் சவுதி அரேபியாவில் இப்தார் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் மக்கள் இதில் கலந்து கொண்டு பயன் பெற்றிருக்கின்றார்கள் இதில் நீங்களும் கலந்து கொண்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எட்டு நாட்களில் எழுபத்தி நான்கு லட்சம் பேர் ரமலான் முதல் எட்டு நாட்களில் எழுபத்தி நான்கு லட்சம் பேர் மக்கா மக்கள் நுழைந்திருப்பதாகவும் யுமா தொழுகையில் ஒன்று தசம் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாகவும் மஸ்ஜிதுல் ஹரம் நிர்வாகம் அறிவித்துள்ளனர் புனித ரமலான் மாதத்தில் செய்யப்படும் உம்ராவுக்கான சிறப்புகள் இருப்பதனால் சவுதி அரேபியா உள்ளிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் பரகதந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் எட்டு நாட்களில் எழுபத்தி நான்கு லட்சம் பேர் மிகவும் அமைதியான முறையில் தொழுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்த நிர்வாகங்களின் செயற்பாடுகளை எண்ணி பாருங்கள் ஏம்புவில் சவுதி அரேபியா இளைஞர்களின் சுபியா வர்த்தகம் ரமலான் காலத்தின் போது சுதேசி இல்லங்களில் இப்தார் விருந்துகளில் சவுதி அரேபியா இளைஞர்கள் ஏம்புவுடன் இணைந்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா நீண்ட காலமாக இப்தார் உணவுகளே சுபியா முதன்மையானது என்று சொல்லப்படுகின்றது இது ஒரு பாரம்பரிய பானம் ஏலக்காய் கரும்பு என்ற திராட்சை என்று தொடர்ந்து செல்கின்றது இந்த உள்ளடக்கம் குறிப்பாக சிவப்பு நிறமாக இருக்கும் சிறுநீரக செயல்பாட்டுக்கு இந்த பானம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ரம்யான் காலத்தில் இந்த பானத்தை குடிப்பது அதிகம் ஏனென்றால் புத்துணர்ச்சி அளிப்பதாக இளைஞர்கள் கருதுகின்றார்கள் பால் மற்றும் வெண்ணிலாவுடன் சுபியாவும் சந்தையில் கிடைக்கின்றது இவற்றுக்கு அதிக செலவு ஏற்படும் பல்வேறு நிறங்கள் சுவைகளில் வெவ்வேறு அளவுகளில் பொட்டல்களில் சுபியா பானம் சந்தையில் கிடக்கின்றது ஒரு பிளாஸ்டிக் பை பானத்துக்கு பத்து ரியால் தொடக்கம் இருபது ரியால் வரை சாதாரண விலை ரியால் இவை என்று சொல்லப்படுகின்றது இந்த பானங்களை வாங்கி குடித்தவர்கள் இருந்தால் குமண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்களையும் ஹரம் அருகே ஹஜ் உம்ரா வழக்கறிஞர் அலுவலகம் தொடங்கியிருக்கின்றது ஹரம் குற்றங்கள் விசாரிக்க மக்காவின் ஹஜ் உம்ரா வழக்கு விசாரணை அலுவலகம் ஆரம்பமாகியிருப்பதுடன் அலுவலகத்தை திறப்பதற்கான பொது செயல்முறை ஹரமுடன் தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹஜ் மற்றும் உம்ரா சட்ட பாதுகாப்பு நடைமுறைகள் எளிதாக்கும்படியாக இப்படி அலுவலகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது புனித யாத்திரை தொடர்பான விதிகள் மீறுவதற்கான கிரிமினல் குற்றங்கள் அவர்களுக்கு எதிராக அத்துமீறும் நபர்கள் கரமுக்கள் அதே நேரத்தில் ஹஞ்ச் உம்ரா யாத்திரைகளுக்கான தண்ட நடைமுறைகள் தேவையான அனுமதிகள் உள்ளதா என்று சரிபார்க்கவும் அலுவலகத்தின் நோக்கங்கள் தொடங்கப்பட்டவை என்று சொல்கொண்டது ஹஜ் மற்றும் உம்ரா வழக்குகள் கையாளும் குற்ற வழக்குகளுடன் தீர்ப்பதற்கு அரசு வழக்கறிஞர் உத்தரவிட வேண்டும் என்றார் அனைத்து யாத்திரைகள் மற்றும் ஹஜ் உம்ரா புனித இடங்கள் தூய்மையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அவற்றை மீறுவதோ மிக கடுமையான தண்டனை ஆகும் அது ஒன்றாக இது கணக்கிடப்படும் என்று அரச வழக்கறிஞர் கூற சொல்லியிருக்கிறார் ஒரு கொள்ளைச் சம்பவம் காரணமாக இந்தியாவை சேர்ந்த ஒருவருடைய கைகால் அடித்து நொறுக்கப்பட்டு மொபைல் போன் அவருடைய மனிபஸ் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தொடர்பான தகவலை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் கொள்ளையர்களின் தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கிறார் இவர் பினு ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் என்று சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஆறு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் தாக்கியதாக அறிய முடிகின்றது வேலை முடிந்து பத்தாவில் உள்ள தனது குடியிருப்புக்கு திரும்பிக் கொண்டிருந்த வினுவை கொள்ளையர்கள் விரட்டிச் சென்று தாக்கியுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது அவர் தப்பியுட முயன்றதாகவும் அவரை துரத்தி சென்று இரும்பு கம்பியினால் தாக்கியுள்ளனர் அப்போது அவருடைய பணப்பை செல்போன் திருடப்பட்டுள்ளது பத்தாசரா ரயிலில் உள்ள உணவகத்துக்கு பின்னால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது வினு இரு கால்களிலும் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் இப்போது அவரால் வேலைக்கு போக முடியாது அன்றாட தேவைகள் கூட ஆதரவற்ற நிலையில் இருக்கும் இவர் நலம் விரும்பிகளின் உதவிகளை நாடியிருக்கின்றார் இவர் வெல்டிங் தொழிலாளி சிகிச்சைக்காக வீடு செல்ல நினைக்கின்றேன் என்றும் சொல்லி இதற்காக இந்திய தூதரகத்தை அணுகப் போகின்றோம் என்றும் தகவலை பகிர்ந்திருக்கின்றார் கொள்ளையர்களின் தாக்குதலுக்கு அவருடைய போன் செல்போன் மற்றும் பணப்பை திருடு போனால் பரவாயில்லை அவருடைய வேலை கூட இழக்கும் நிலையில் இருக்கின்றார் யாத்திரைகளுக்கு இருபது லட்சம் எம் ஷம் ஹஜ் மற்றும் உம்ரா அறக்கட்டளை சார்பில் ரம்யான் புனித யாத்திரைகளுக்கு இருபது லட்சம் எம் ஷம் வழங்கப்படும் என்று மெக்கா மதினா நுழைவு வாயில்கள் வழியாக யாத்திரைகள் கடந்து செல்லும் டொக்லாவில் இவ்வளவு பணம் விநியோகிக்க தேராக இருக்கின்றது இதற்கு பல்வேறு துறைகளில் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் யாத்திரைகளுக்கு சேவை செய்வதற்கான அனைத்து திறன்களும் சேவை திட்டம் தொடங்கியிருப்பதாகவும் பன்முகத்தன்மை புதுமை ஆகிய சேவைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன வழங்க வேண்டிய தயாரிப்புகளின் தீர்வு பேக்கேஜிங் வேலை செய்வதிலும் கூறப்பட்ட அனைத்து விதிகள் பின்பற்றுவதிலும் அல் கபாகுகண்ட நான்கு ஆண்டுகளாக சொந்த ஊருக்கு செல்ல முடியாத தமிழர் ரியாத்தில் வசிக்கின்றார் ஃபைனல் எக்ஸிட் ஆகி நான்கு வருடங்களாகியும் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் தமிழகத்தைச் சேர்ந்த ரோன்னா ரியாத்தில் உயிரிழந்திருக்கிறார் இவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் வயது ஐம்பத்தி இரண்டு யாட்சுமே உள்ள அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அப்பா செல்வமணி தாய் ராமலட்சுமி மனைவி இனி குழந்தைகள் பவித்ரா ரோஜா உயிரிழப்புக்கு பிந்தைய நடைமுறைகள் முடிக்க ரியாத்தின் ஹேஎம்சி மாவட்ட நிலப்பிரிவு தலைவர் ஆகியோர் காட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது உடல் நாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற அறிவித்தலையும் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமரும் சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு சரி சந்திப்போம்